தஞ்சையில் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் அமைச்சர் மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கினார். பின்னர் அளித்த பேட்டியில், தஞ்சையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 2488 மாணவ மாணவிகளுக்கு 1,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மிதிவண்டிகள் வழங்கப்படுவதாகவும், புத்தகப்பை டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளும் காலனி நவம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், எம்எல்ஏக்கள் துரை சந்திரசேகரன், டி கே ஜி நீலமேகம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியலுமே வந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக் போல் முடிஞ்சிடும். நம்ம பேக் மட்டும் டென்டேட்டிவாக டிசம்பர் எண்டுக்குள்ளார வந்தனும், அதுக்கான வேகத்தை தான் எடுத்திருக்கோம் நாங்கள். குறிப்பாக இந்த 10 வருஷமாக பார்த்திங்கன்னா, அவங்க லாஸ்ட் 10 இயர்ஸாகவே பல இது போன்ற பல டிலேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 13 மாதம் 14 மாதம் 15 மாதம் டிலேலாம் இருக்கிறது. ஹானரபிள் எல்ஓபி கூட பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க, இது மாதிரி ரொம்ப டிலே ஆகுது, இந்த அரசாங்கம் வந்து பள்ளி மாணவர்கள் மேலே வந்து கவனம் செலுத்தவில்லை என்று சொல்லி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த 6 மாதத்துக்குள்ளார நம்ம கொடுக்க வேண்டும் இலக்கோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கோம்னு சொன்னாலும், அடுத்த ஆண்டுன்னு வரும்பொழுது அது ஜூன் மாதம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் போது ஜூன் மாதம் எண்டுக்குள்ளாரே முடிச்சிட வேண்டும் என்கின்ற வகையில் தான் அடுத்த வருஷத்துக்கான இன்டென்ட்டை இந்த வருஷம் அக்டோபர் மாதத்திலேருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று கூட டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வந்து உத்தரவிட்டிருக்கேன் நான்.